தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Adda247 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. Adda247 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Adda247 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், எ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், ஏன்னா வொகாபுலரியே பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஒரு இதில் சரிங்களா, ஒரு ஒரு செஷனில் மினிமம் 5 வொகாபுலரியாச்சும் நம்ம கண்டிப்பாக இனிமேட்டு பார்ப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சரிங்களா, மோஸ்ட்லி நம்ம எப்படி ட்ரை பண்ணனா 5 இன் 5 அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோனோ ஃபோபியா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோபியானா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமாவா இல்லையா? ஃபோபியானா என்னது? ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் சம்திங்னு தெரியும் சரிங்களா. இப்போ டெலிஃபோனோ ஃபோபியா அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ஆப்வியஸ்லி டெலிஃபோனோ ஃபோபியான்னு பார்த்தாலே உங்களுக்கு க்ளூ தெரிஞ்சிடும், எனக்கு டெலிஃபோனை பார்த்தாலே பயம் வருது தான் டெலிஃபோனோ ஃபோபியாவா? ஓகே, இது அடித்து சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ டெலிஃபோனோ ஃபோபியா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா டெலிஃபோன் சரிங்களா, டெலிஃபோனை பார்த்தாலே இல்லை, டெலிஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை சரிங்களா. அதாவது என்னென்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோன் கால் பண்ணுறதுக்கோ பயப்பட்டாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, டெலிஃபோனு ஃபோபியா சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபோனை பார்த்து பயப்படுறது கிடையாது, பாருங்கள் ஃபியர் ஆஃப் மேக்கிங் ஆர் ரிசீவிங் ஃபோன் கால் சரிங்களா. ஜஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஃபோன் கால் பண்ணுறதோ இல்லை ஃபோன் ரிசீவ் பண்ணுறதோ சரிங்களா, கால் பண்ணுறதோ சரி ரிசீவ் பண்ணுறதோ சரி அதை பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, டெலிஃபோனோ ஃபோபியா. அதுக்கு பண்ணுறதுக்கு பயப்படுறதா என்ன சொல்கிறாங்க, டெலிஃபோனோ ஃபோபியா சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து போலாமா, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈவன் தோ ஷீ ஹாஸ் ஹர் ஓன் ஃபோன், ஷீ ஒன்ட் டேக் ஏ கால்ஸ் ஆஸ் ஷீ சஃபர்ஸ் ஃப்ரம் டெலிஃபோனோ ஃபோபியா சரிங்களா. அவங்க கிட்டே என்ன தான் ஒரு மொபைல் இருந்தாலும் ஓகேவா, என்ன தான் அவங்க ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அவனோட கால்ஸை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, டெலிஃபோனோ ஃபோபியா இருக்குது. அதாவது கால்ஸ் எடுக்கிறதும் கால்ஸ் கட் எடுக்கிறதும் இல்லை கால்ஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து என்னது, பயம், அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ டெலிஃபோனோ ஃபோபியா அப்படின்னா அர்த்தம் ஃபியர் ஆஃப் மேக்கிங் ஆர் ரிசீவிங் ஃபோன் கால்ஸ் டன். அடுத்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வொகாபுலரி பார்த்தீங்கன்னா ஷீரோ சரிங்களா. ஷீரோ அப்படின்னா என்னவா இருக்கலாம், எனி கெஸஸ் இருக்கா? சின்சான்ல ஷின்சான்ல அந்த இது இருக்கும் தெரியுமா, அவனோட தங்கச்சி பேர் ஷீரோவா, அதை பற்றி சொல்கிறதா, ஷின்சானை பற்றி சொல்கிறதா? ஷின்சான் பற்றி சொல்கிறது இல்லை. ஷீரோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினை தான் என்ன சொல்கிறாங்க, ஷீரோ சொல்கிறாங்க. ஹீரோவோட ஆப்போசிட் தான் என்னது, ஹீரோயின் சொல்லுவோமா. ஸோ ஹீரோயினுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க, ஷீரோ அப்படின்ற ஒரு வேர்டை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ ஷீரோ அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஹீரோவோட ஆப்போசிட் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வாண்ட் டு சிட் டவுன் வித் திஸ் டவுன் வித் திஸ் ஹோம் டவுன் ஷீரோ அண்ட் டாக் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி சரிங்களா. ஸோ இந்த ஹோம் டவுன் ஷீரோ கூட உட்காந்து நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு பேசணும்னு இருக்குது, அதே மாதிரி என்னது அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றியும் பேசணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஷீரோ அப்படின்றது என்னது, ஹீரோவோட ஆப்போசிட் தான் ஷீரோ சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், நோ மோ ஃபோபியா. நோ மோ ஃபோபியா அப்படின்னா என்னவா இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அகெயின் ஃபோபியான்றது என்னது, ஃபியர் ஆஃப் சம்திங் ஓகேவா. ஃபோபியா அப்படின்றது ஃபியர் ஆஃப் சம்திங், நோ மோ ஃபோபியா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபியர் ஆஃப் பீயிங் டிட்டாச்சு ஃப்ரம் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி சரிங்களா. அதாவது மொபைல் ஃபோன் இருக்குல்ல அதுக்கு வந்து நெட் கிடைக்காமல் போயிடுமோ சரிங்களா, ஃபோன் வந்து கனெக்ட், அதாவது நீங்கள் வந்து டவரே இல்லாத இடத்துக்கு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா, ஃபோனுக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும், அதை தான் என்ன சொல்லுவாங்க, நோ மோ ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ நோ மோ ஃபோபியாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நோ மொபைல் ஃபோனு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. நோ மொபைல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா நோ மோ ஃபோபியா அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் போக முடியும், அதாவது மொபைலே இல்லாமல் கிடையாது, மொபைலோட கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சி பயப்பட்டீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, நோ மோ ஃபோபியா சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஃபோபியான்றது ஃபியர் ஆஃப் சம்திங், ஸோ நோ மோன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நோ மொபைல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கெனாட் பிலீவ் தட் தி யங் ஆர் தட் தி யங் ஆர் ஆக்சுவலி சஃபரிங் ஃப்ரம் நோமோஃபோபியா சரிங்களா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்காங்க, நோமோஃபோபியாவிலேருந்து ரொம்ப சஃபராக இருக்கா, கரெக்டு தானே. இப்போ திடீர்னு எங்கேயாச்சும் ட்ரெக்கிங் போகலாம், எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாருமே போகும்போது அந்த அந்த 20s கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அங்கெல்லாம் நட்டு கிடைக்காது, அங்கெல்லாம் நான் வரமாட்டாங்கலாம், டவர் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது இல்லை கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க சரிங்களா, இப்போ ரைட்னா ஒரு 7th 8th படிக்கிறவங்களாம் இருக்கட்டும், இல்லை என்னது ஒரு 12th வரைக்கும் வச்சுக்கோங்க, இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் இருக்கிறவங்க என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லேயே டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி
ஆக்டிவிட்டி இல்லாமல் போச்சுன்னா உங்களுக்கு என்னது சோஷியல் ஈவெண்ட்டே இல்லாமல் போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பயப்படுறதா என்ன சொல்லுவாங்க, நோமோஃபோபியா சொல்லுவாங்க. டன், நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா ப்ரோனாய்டு சரிங்களா. ப்ரோனாய்டு அப்படின்னா என்னவாக இருக்கலாம், என்ன கெஸஸ்? ப்ரோனாய்டு, ஓகே, ப்ரோனாய்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் ஹூ இஸ் கன்வின்ஸ்ட் ஆஃப் த குட் வில் ஆஃப் அதர்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம்செல்ஃப் சரிங்களா. அதாவது என்னென்னா, ப்ரோனாய்டு அப்படின்றது பேரனாய்டோட ஆப்போசிட் சரிங்களா. பேரனாய்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேரனோவா, பேரனாய்டு, பேரநார்மல் ஆக்டிவிட்டி சரிங்களா. ஸோ பேரனாய்டுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கெடுதல் தான் நினைக்கிறாங்க, உங்களை தாக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை வந்து எதனா ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறது தான் என்னது, பேரனாய்டு சரிங்களா. ஸோ இந்த பேரனாய்டோட ஆப்போசிட் தான், சாரி, இந்த பேரனாய்டோட ஆப்போசிட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோனாய்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ப்ரோனாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்லது தான் யோசிக்கிறாங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது சரிங்களா. ஸோ பேரனாய்டு அப்படின்னா என்னது, சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்களை கெடுதலாக யோசிக்கிறது, ப்ரோனாய்டுன்றது உங்களுக்கு நல்லதாக யோசிக்கிறது. ஸோ பேரனாய்டு ஆப்போசிட் தான் என்னது, ப்ரோனாய்டு வர எதுவும் கிடையாது சரிங்களா. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் டிஃபிகல்ட் டு சி பேரனாய்டு என்ன சென்டென்ஸ் கரெக்டாக, சாரி, ப்ரோனாய்டு என்ன சென்டென்ஸ், ப்ரோனாய்டு அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் இப்போலாம் பார்க்கவே முடியறது இல்லை, ஏன்னா இப்போ தான் புதுசு புதுசாக வந்திருக்கு சரிங்களா. ஸோ ஆப்வியஸ்லி உங்களால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ த லாஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதுன்னா வேர்ட் ஆஃப் தி இயர் சரிங்களா. 2021 வேர்ட் ஆஃப் த இயர் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னவாக இருக்கலாம், எதுனா கெஸஸ் இருக்கா? வேர்ட் ஆஃப் தி இயர் பை ஆக்ஸ்போர்ட் சரிங்களா. ஆக்ஸ்ஃபோர்டு இதுவை பொறுத்த வரைக்கும் வேர்ட் ஆஃப் தி இயர் 2021 என்னவாக இருக்கலாம், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்ஸ் தானே சொல்கிறாங்க வேர்ட் ஆஃப் த இயர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, என்னது, இந்த வேக்ஸ் கிடையாது சரிங்களா. இந்த வேக்ஸ் வந்து வேறு, இந்த வேக்ஸ் வந்து மெழுகுன்னு சொல்லுவாங்களா, இது வேறு சரிங்களா. இந்த வேக்ஸ் வேறு, இந்த வேக்ஸ் வேறு சரிங்களா. ஸோ இந்த வேக்ஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் ஆர் வேக்சினேஷன் சொல்லுவாங்களா, அதை தானே சொல்லுவாங்க வேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ பாருங்கள், பேஷண்ட் ரிப்போர்ட்டட் ரைட் சைடட் பெயின் அண்ட் ஃபீலிங் இல் சின்ஸ் வேக்ஸ் சரிங்களா. அதாவது வேக்சினேஷனுக்கு அப்புறம் பேஷண்ட்க்கு வந்து ரைட் சைடடில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வேக்ஸ் அப்படின்றது வேக்சின் விச் இஸ் 2021 நம்ம எல்லாருமே வேக்சின் போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ இன்னும் செகண்ட் டோஸ் போடாதவங்க மறக்காமல் போட்டுருங்க சரிங்களா. ஸோ 5 minutes எதிர்பார்த்தோம், கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. நெக்ஸ்ட் செஷனில் மேபி வில் ட்ரை டு கீப் அப் த டைம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. ஓகேவா, சி யூ காய்ஸ் சூன், டேக் கேர், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட், பை பை.